வேதாகம பெண்கள் என்ற தொடரில் பாகம் ஒன்று. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அக்சால். யார் இந்த அக்சால்? யூதா கோத்திரத்தை சேர்ந்த காலேப் என்பவரின் ஒரே குமாரத்தி தான் இந்த அக்சால். யார் இந்த காலேப்னு பார்த்தோன்னா, கர்த்தர் மோசை கிட்ட கானாந்தேசத்தை உளவு பார்க்கும்படி 12 பேரை அனுப்ப சொல்லும்போது அக்சாலின் தகப்பனாகிய காலேபும் அவர்களின் ஒருவனாக இருந்தார். கானாந்தேசத்தை உளவு பார்க்க போன 12 பேரில் 10 பேர் அந்த தேசத்தை பற்றியதான துர்ச்செய்திகளை பரப்புனாங்க. இஸ்ரவேல் மக்கள் பயமடைய செய்யும் அவிவிசுவாசத்தின் வார்த்தைகளையும் பேசினாங்க. ஆனால் காலேப் அந்த தேசம் எவ்வளவு மோசமாக இருந்தாலும் பரவாயில்ல, கிறிஸ்துவின் பலத்தால் நாம் அதை எளிதில் மேற்கொள்ளலான்னு சொல்லி விசுவாசத்தின் வார்த்தைகளை பேசினார். இப்படியா தன்னுடைய விசுவாசத்தின் நிமித்தமாக கர்த்தரிடத்தில் நற்சாட்சி பெற்ற காலேபின் ஒரே குமாரத்தி தான் இந்த அக்சால். வேதாகமத்தில் அக்சால் என்ற பெயர் எத்தனை முறை வந்துள்ளது? யோஷுவா புத்தகத்தில் 2 முறையும், நியாயாதிபதிகள் புத்தகத்தில் 2 முறையும், 1 நாளாகமம் புத்தகத்தில் 1 முறையும், ஆக 5 முறை வேதாகமத்தில் அக்சால் என்ற பெயர் வந்துள்ளது. அக்சால் எனும் பெயருக்கான அர்த்தம். அக்சால் என்ற பெயருக்கான அர்த்தம் எபிரேய மொழியில் தைரியமான என்னும் பொருளை உடையதாக உள்ளது. கர்த்தர் கட்டளையிட்டபடியே யோஷுவா காலேபுக்கு எப்ரோன் பட்டணத்தை பங்காக கொடுத்தார். அந்த பட்டணத்தில் வாழ்ந்த சேசாய், அகிமான், தல்மா என்னும் ஏனாக்கின் 3 குமாரர்களையும் காலேப் அந்த தேசத்திலிருந்து துரத்திட்டார். ஆனால் கீரியா செபேர் என்னும் தெபேரின் குடிகளை மட்டும் அவர் துரத்தலை. காரணம், கீரியா செபேரை சங்காரம் பண்ணி அந்த பட்டணத்தை பிடிக்கிறவனுக்கு தன் குமாரத்தியாகிய அக்சாலை விவாகம் பண்ணி கொடுக்கிறதா காலேப் வாக்குறுதி கொடுத்திருந்தார். காலேபின் தம்பி கேனாசி, கேனாசியின் குமாரன் ஒத்துனியல். இந்த ஒத்துனியல் காலேப் கூறிய இந்த சவாலை ஏற்று கீரியா செபேரை சங்காரம் பண்ணி பிடித்தான். எனவே கேனாசின் குமாரன் ஒத்தினியல் என்பவனுக்கு தனது குமாரத்தியாகிய அக்சாலை திருமணம் செய்து கொடுக்கிறாரு காலேப். இந்த ஒத்தினியல் வேற யாரும் இல்லை, இஸ்ரவேல நியாயம் விசாரித்து வந்த நியாயாதிபதிகளில் ஒருவனாக இருந்தார். திருமணமான தன் குமாரத்திக்கு வெகுமதியாக ஒரு நிலத்தையும் கொடுத்து அவள் கணவனான ஒத்தினியலுடன் அனுப்பி வைக்கிறாரு காலேப். அவர்கள் புறப்படும் போது அக்சால் தன் தகப்பனிடத்தில் ஒரு வயல்வெளியை கேட்க வேண்டும் என்று கூறி தன் கணவனிடத்தில் உத்தரவையும் பெற்றுக்கொண்டு கழுதையின் மேலிருந்து கீழே இறங்குறா. தன் மகள் நிற்கிறதை பார்த்த காலேப் உனக்கு என்ன வேணும்னு கேட்கிறாரு. அப்போ அக்சால் தன் தந்தையிடம் எனக்கு ஆசிர்வாதம் தர வேண்டும்னு ஒரு அன்பு கோரிக்கையை வைக்கிறா. எனக்கு கொடுக்கப்பட்ட நிலம் வறட்சியாக இருக்கு, எனவே நீர்ப்பாய்ச்சலான நிலத்தை எனக்கு தர வேண்டும்னு மிகவும் தைரியமாக அக்சால் தன் தகப்பனிடம் ஒரு கோரிக்கையை வைத்தா. அதை கேட்ட காலேப் தன் குமாரத்திக்கு மேல்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தாரு. அக்சாலின் தைரியம். பண்டைய எபிரேய மக்களின் நாகரிகத்தில் தந்தையின் சுதந்திரத்தில் ஆண் வாரிசுகளுக்கு மட்டுமே சுதந்திரம் கிடைச்சது. பெண் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் மறுக்கப்பட்ட அந்த காலகட்டத்திலையும் அக்சால் தனது கோரிக்கையை மிகவும் தைரியமாக தன் தகப்பனாகிய காலேபிடம் வைத்தாள். இந்த செயல் அக்சாலின் வாழ்க்கையில் நடந்த மிகவும் தைரியமான குணத்தை வெளிப்படுத்தக்கூடியதாக உள்ளது. அக்சாலின் வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய 2 பாடங்கள். 1, அக்சால் தனக்கு தந்தை கொடுத்த நிலம் வறட்சியானது என்று தெரிந்தவுடன் தனக்கு நீர்ப்பாய்ச்சலான நிலம் வேண்டும் என்று கேட்டாள். அக்சால் தன் தகப்பனிடம் கேட்ட கோரிக்கையை அவர் அவளுக்கு கொடுத்தார். நம்முடைய தேவன் தம்மிடத்தில் கேட்கும் எவருக்கும் கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் என்று மத்தேயு 7:7 வசனங்களில் வாசிக்கிறோம். முழு மனதோடு தேவனிடம் கேட்டு அவரை நாம் தேடும் பொழுது அவர் நம் இருதயத்தின் விருப்பங்களை எல்லாம் வாய்க்க செய்வார் என்பதை நம்மால் இதிலிருந்து புரிந்து கொள்ள முடிகிறது. 2, காலேப் தன் குமாரத்திக்கு மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர்ப்பாய்ச்சல் நிலங்களை கொடுத்தாரு. அதே போல தேவனுடைய குமாரரும் குமாரத்திகளுமான நமக்கு பரலோக தந்தையாகிய தேவன் பரலோக ஆசிர்வாதங்களான ஆவிக்குரிய நன்மைகளையும் பூலோக ஆசிர்வாதமான நம்முடைய தேவைகளையும் தந்து ஆசிர்வதிக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறாரு. ஆனால் நாம் தேவனிடம் கேட்பது மிகவும் அவசியம். எனவே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நீர்ப்பாய்ச்சலாயிருக்க ஜீவ தண்ணீராகிய பரிசுத்த ஆவியானவரை நாம் அனுதினமும் ஜெபத்தில் மன்றாடி கேட்க வேண்டும். அக்சாலிடம் காணப்பட்ட அதே குணங்கள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படும் பொழுது அக்சால் பெற்றுக்கொண்ட அதே ஆசீர்வாதத்தை நாமும் பெற்றுக்கொள்வோம்.
அக்சாலை போல பரலோக தகப்பனை நோக்கி கேட்பதற்கு நீங்கள் ஆயத்தமா?